ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூவில் தாங்க இருக்கோம். நான் இந்த ஜூக்கு மூணு டைம் வந்திருக்கேங்க. ஒய்ஃபும் பாப்பாவும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. பாப்பாவுக்கு இப்போலாம் அனிமல்ஸ் நேம் அனிமல்ஸ்லாம் நல்லா தெரியுதுங்க. அதான் பாப்பாவை நேராக கூப்பிட்டு வந்தே பாப்பாவுக்கு அதை காமிக்கிறான்னு சொல்லிட்டு தாங்க இப்போ கூட்டு வரோம். காலையின் கயிற்றை அவுத்து விட்டால் அது எப்படி கட்டுக்கடங்காமல் ஓடுமோ அது மாதிரி பாப்பா தனியாக கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு வழியாக சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்க இடத்துக்கு வந்து சைக்கிள் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டு பாப்பாவுக்கும் ஒரு கேரி இருந்துச்சுங்க, அதை எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டோங்க. ஃபர்ஸ்ட் நேராக போய் பார்த்தது மயில் தாங்க. ஆமாங்க, மயில் கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இந்த மயில் பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிட்டு இருந்துச்சுங்க. இது பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க செம ஃபன்னே. ஜூவுக்கு வரவங்க எல்லாத்தையும் வரவேற்கிற மாதிரி மான் கூட்டங்க. அந்த மானுங்க வந்து நம்ம கொடுக்குற இலை புல்லு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இந்த ஜூவில் நீங்கள் வேறு எங்கேயுமே இந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கவே முடியாதுங்க. அது சிங்கம் புலியை பார்க்கும்போது கூட, ஏன்னா இது வந்து ரொம்ப நம்ம க்ளோஸாக ஒரு மானை வந்து தொட்டு பார்க்குற ஃபீல்ன்றது வந்து செம சந்தோஷமாக இருந்துச்சுங்க. என் ஒய்ஃபுக்கு இந்த மானுங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன்ட்டாங்க. இதே வாட போகலாம் மற்றதெல்லாம் பார்க்குறேன்னா இல்லைங்க இருங்க வரேன்னு சொல்லிவிட்டு அது கூட கொஞ்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அவங்க செம ஹாப்பிங்க, செம சர்ப்ரைஸ். இந்த மானை பார்த்துட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி அடுத்த மிருகத்தை யார் போய் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ரன்னிங் ரேஸ் வச்சு நானும் பாப்பா ஓடுனாங்க. குடுகுடுன்னு ரெண்டு பேரும் ஓடி வந்து பார்த்தா காட்டு மாடுங்க. ஆஹா, எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அந்த இடத்துல அம்மா மாடும் கண்ணுக்குட்டி மாடும் சூப்பராக பால் குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே யூ டர்ன் போட்டு மலை ஏறி போனா சிங்கங்க. ஆமாங்க, பெண் சிங்கம் நடந்துகிட்டு இருந்தது, ஆண் சிங்கம் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனா என்ன, ரொம்ப தூரத்தில் அவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க, பக்கத்தில் பார்க்க முடியலங்க, வருத்தமா போச்சுங்க. அப்படியே சிங்கத்தை பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தா நீர் நாய் தண்ணிக்குள்ள விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்து சும்மா வளைச்சு கிளைச்சு ஓட்டி நாம போய் சேர்ந்த இடம் தாங்க கரடிகள் பிரதேசம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும கியூட்டா ரெண்டு கரடிங்க இருந்துச்சுங்க. ஜாலியா விளாண்டுகிட்டு புள்ளுல ஏதோ உட்காந்து அதிகளை ஏதோ பொறுக்கி சாப்பிட்டுட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. பாப்பாவுக்கு கரடியை நேரில் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க. கரடிகள் எல்லாம் பார்த்துட்டு இப்படி திரும்பும்போது அங்க இருந்த ஒரு பாப்பாவும் ஒரு தம்பியும் பாப்பாவை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பாப்பாவோட சப்ஸ்கிரைபராங்க. ஆமாங்க, பாப்பாவோட ஃபேனா. அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சேர்ந்த இடம் தாங்க புலிகள் பிரதேசம். அப்பா, பட் வண்டலூர் வந்துட்டு இந்த புலிகளை பார்க்காம யாரும் போயிடாதீங்க. மெயின் சூப்பரான பிளேஸ்ல இது ஒரு பிளேஸ். இங்க பார்த்தீங்கன்னா நிறைய புலிங்க இருக்குங்க. ஒயிட் புலியே கிட்டத்தட்ட மூணு நாலு இருக்கு. அது இல்லாம நார்மல் கலர் புலி இருக்கு இல்லைங்களா, அதுவும் இருக்கு. அதை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கும்போது, அது வாக்கிங் பண்ணும்போது, அது பக்கத்தில் அந்த கூண்டு பக்கத்தில் வரும்போதெல்லாம் அதோட தலை அதோட கை கால்லாம் பார்க்கறதுக்கே மிரட்சியாக இருக்குங்க. அவ்வளோ பெருசாக இருக்குங்க. பாப்பாவும் சரி என் ஒய்ஃபும் சரி ஃபர்ஸ்ட் டைமாக அந்த புளியெல்லாம் நேரில் பார்க்கறதுக்கு அவங்களுக்குலாம் செம சந்தோஷங்க. செமையாக என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே புளிங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு திரும்பினா அங்கே பேட்டரி கார் நின்றுட்டு இருந்துச்சுங்க. பாப்பாவுக்கு அதை பார்த்தோன்னே செம சந்தோஷங்க. அப்பாப்பா இதில் நேத்துடுப்பான்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து மேலே ஸ்டீரிங் திருப்புறதும் வண்டி ஓட்டுற மாதிரி ஆக்சன் பண்ணுறதும் செமையாக பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்த பாப்பாவோட குட்டி சப்ஸ்கிரைபர் கூடலாம் சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா சைக்கிள் எடுத்து வேகமாக அழுத்தி நம்ம போய் பார்த்தா அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை. சிறுத்தையை பார்க்கறதுக்காக கூண்டு பக்கத்தில் குடுக்குன்னு ஓடனா அந்த சிறுத்தை கூண்டுக்கு முன்னாலே நின்றுட்டு நம்மளே வெளியே பார்த்துட்டு இருக்கு. அங்கே இன்னும் ரெண்டு சிறுத்தை இருந்துச்சுங்க. ஒன்று கல் மேலே ஏற்படுத்திட்டு இருந்துச்சு, இன்னொன்று வந்து கீழே உலாவிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்ந்த இடம் தான் ஆமைகள் பிரதேசம். ஆமாங்க, கீழே இருந்து பாப்பா கேட்டலங்க. பாப்பா தூக்கி விட்டு அதுக்கப்புறம் பாப்பா கூண்டுக்கு பக்கத்துலேயும் கொண்டு போய் விட்டு பாப்பா ஒரே சையாக வெக்கமாக போச்சுங்க. அதுக்கப்புறம் எட்டி உள்ளே பார்த்தோம் ஆமைகள், குட்டிகளாக குட்டி குட்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க. குட்டி ஆமையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பாப்பா அங்கேருந்து ஜம்ப் பண்ண சொல்லி அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, வீட்டிலேருந்தே ஒய்ஃப் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு டியூன் பாக்ஸாக எடுத்து பிரித்து எடுத்து எடுத்து வாங்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம போன இடம் தாங்க பாம்பு பண்ணை. ஆமாங்க, அங்கே குட்டி பாம்புலேருந்து பெரிய பாம்புலேருந்து தண்ணி பாம்புலேருந்து அது என்னென்னமோ பாம்புலாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பேரே தெரிலங்க. அந்தளவுக்கு அவ்வளோ பாம்பு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைங்க, கொஞ்சமாக இருந்துச்சுங்க. அங்கேருந்து மலைப்பாம்பு தாங்க செம க்யூட். எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அங்கேயும் அசைஞ்சு நாக்கெல்லாம் நீட்டி செம க்யூட்டாக சூப்பராக பண்ணிச்சுங்க. மற்ற பாம்போட நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிடுச்சுங்க. பட் ஆனால் குழந்தைங்கலாம் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு பாம்பு நல்லா தெரிஞ்சுங்க. மலைப்பாம்புக்கு அப்புறமா அங்கேருந்து பச்சை பாம்பு வந்து ரெண்டு மூணு இருந்துச்சுங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு கீரெல்லாம் சாப்பிட்ற பச்சோந்தி மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. அது பார்க்கவே செம க்யூட்டாகவும் பெருசாகவும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, அடிக்கிற வெயில நொந்து போய் சைக்கிள் விட்டு போய் டயர்டாகி லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த பிரதேசத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோங்க. இப்பயும் நாங்கள் டயர்டாகி போய் உட்காந்துட்டோம். அப்பயும் பாப்பா உட்காரலங்க. பாப்பா அது பாட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. ரெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போன இடம் தாங்க முதலைகள் பண்ணை. நான் ஃபஸ்ட் டைமாக ஜூக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய முதலைகள் இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஒரு வழியாக வெற்றிகரமாக இந்த முதலைகள் எல்லாம் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு நம்ம கிளம்பி போன இடம் தாங்க யானைகள் பிரதேசம். பாப்பாவுக்கு ரைட் சைடில் தூரத்தில் பாருங்கள் ஒரு யானை இருக்கு பாருங்க. அந்த யானை தாங்க முன்னால் ஒரு நாலு ஸ்டெப்பு பின்னால் ஒரு நாலு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு சம டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போய் பார்த்தது வந்து நீர் யானைங்க. அது ரொம்ப தூரத்தில் இருந்தனால அதை எடுக்க முடியலங்க வீடியோ. அதுக்கப்புறமா போய் பார்த்தது தான் நம்ம காண்டாம் இருக்கும். எங்கள் கண்ணில் போட்டது ரெண்டு காண்டாம் இருக்குங்க. செம க்யூட்டா புல்லு தின்னுட்டு இருந்துச்சுங்க. நம்ம தலைக்கு தானே ஹெல்மெட் போட்டுப்போம், அது உடம்பு ஃபுல்லாக ஹெல்மெட் போட்ட மாதிரி செம ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. காண்டாம் மிருகத்தை பார்த்துட்டு திரும்பினா ஒரு குட்டி தம்பி எங்கள் சைக்கிள் வழி மறிச்சு நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லுங்க அப்படின்னு பாருங்க. செம க்யூட்டாக இருந்துச்சுங்க. அந்த குட்டி தம்பி ஹாய் சொல்லிட்டு நம்ம அடுத்து போன இடம் தான் ஜிராஃபி. ஆமாங்க, ஒட்டக்கச்சிவிங்களோட இருப்பிடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னே வந்தப்ப ரெண்டு இருந்துச்சுங்க, இப்போ ஒன்று தான் தெரியுது எங்களுக்கு. அப்பாட நாக்கு தள்ளிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தண்ணி நீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் தாங்க சிறுவர் பூங்கா. அங்கே போய் பார்த்தா பாப்பா எல்லா குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்களாம் வந்து பாப்பா கூட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு பாப்பா அவங்க கூட சேர்ந்து விளாண்டுக்கிட்டு செம ஜாலியாக போச்சுங்க. அன்னைக்கு பாப்பாவுக்கு செம சந்தோஷங்க, நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.